ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ எதுக்கு பேசியிருக்கிறேன் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கவனமாக கேளுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மைண்ட் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ராங்காக ப்ரோக்ராம் ஆகிருக்கு. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீசர்க்கிள் பண்ணுங்க. புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து ரீசர்க்கிள் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரீசர்க்கிள் பண்ணணும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம தப்பான எண்ணங்களும் தப்பான கான்செப்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறோன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து தொடரும். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நான் யார் அப்படின்னா, என்னோடய பேர் வந்து சபாபதி முத்துக்குமார். நான் 2006 வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் செட்டப் எப்படி இருந்தது அப்படின்னா, படிக்கணும், வேலைக்கு போகணும், லைஃபை ரன் பண்ணணும், இப்படி தான் என்னோடய மைண்ட் செட்டப், என்னோடய ஆட்டிடியூடு இருந்தது. அதே மாதிரி தான் நடந்தது. 99 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 10th நான் கம்ப்ளீட் பண்ணனானே என்னோடய எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டிகிரி படிக்க ஆரம்பித்தேன். பிஎம்எம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணேன். பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணேன். என் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போயிருந்தது. பணம் கிடைக்கும், ஃபேமிலி ரன் ஆகும், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஹாப்பியாக போச்சு. என்னன்னா எதையுமே சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் இருந்தேன். அப்படி இருக்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தாட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் நான் பார்க்க சொல்ல ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவே நம்ம ஆகும், நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதில் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆற்றலை கூட்டுங்கள், ஆற்றலை பெருக்குங்கள். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்தது. இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இதை பார்த்தினா மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட எஜுகேஷன் ட்ரைனிங்கில் வந்து நான் கனெக்ட் ஆனேன். நான் கனெக்ட் ஆகி அவர் சொல்கிறத நான் கேட்க ஆரம்பிக்கிறது சொல்லிவுனாச்சு அப்படின்னா, அவர் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்தார். நம்ம திங்கிங் நல்லா இருக்கணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னார். ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா உங்களோட திங்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னார். அப்போது அவர் சொல்கிறது வந்து கேட்கணும்னு எனக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆசை வந்தது. அவர் சொல்கிறத கேட்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அப்படி டிசைட் பண்ணதோட விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் நார்மல் லைஃப்பில் நார்மல் ஜாபில் என்னோடய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா போயிருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக என்னோடய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா கவனமாக இருங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிச்சுன்னு இருக்கீங்க, நீங்கள் என்னவோ ஆக போகிறீங்க, அது எல்லாமே உங்களோட ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா எது நடந்தாலும் நல்லதுக்கு நெக்ஸ்ட்டு நடக்க போகிறது ரொம்ப நல்லது. கஷ்டங்கள் நடந்தாலும் சரி, சந்தோஷம் நடந்தாலும் சரி, 2 hours 24 hours அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன் அப்படின்னா இதுவும் கடந்து போகும்ன்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே அதிகமாக நீங்கள் பேசணும். நல்லா கவனமாக நான் சொல்கிறத கேளுங்க. சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் 5 seconds தான், அவ்வளோதான். இந்த செகண்ட்ஸ் கழிச்சு என்ன ஆகுனா அது நமக்கு மறந்து போயிடும். இந்த 5 seconds நம்மளை நமக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால நிறைய குழந்தைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது எதனால? ஃபஸ்ட்டு அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாதனாலையும், அப்பா அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும் இது தான் நடக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம யாருக்கு பிறக்கிறோன்றது முக்கியம் கிடையாது, நம்ம என்னவா ஆகுறோன்றது அந்தந்த குழந்தைங்க தான் டிசைட் பண்ணணும். நான் தான் என் லைஃப்பை டிசைட் பண்ணேன். நீங்களும் சரி, உங்கள் குழந்தைங்களும் சரி, அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ரொடெக்ட் பண்ண தான் முடியுமோ தவிர, அவங்க என்னவோ ஆகணும்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ தவிர, அவங்கள அதை ஆக்கிறதுக்கு வந்து புஷ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகிடும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஜாப் வேணாலும் பண்ணலாம், எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், தப்பே கிடையாது. யாரோட மனசோ யாரோட உடம்போ அதில் பாதிக்காமல் அதுலேருந்து நமக்கு பணம் வந்ததுன்னா நம்மளோட வம்சம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நீங்கள் எக்காரத்து கொண்டும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அடையணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்றது நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நான் கைட் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் ஒருத்தவங்க வந்து ஜெயிக்கணுன்றது முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா எண்ணங்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு சேர்க்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது. இதில் கவனமாக இருக்கணும்னா உங்கள் எண்ணங்களை வண்டி நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கரெக்டாக, நீங்கள் நினைக்கிறது தான் இப்போ நடக்குதா, அதை வண்டி நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன். நான் ஒரு 15 வருஷமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சக்ஸஸ் ஜேர்னியில் நான் போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி கிடையாது.
அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஜேர்னி எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் தான். ஏன் அப்படின்னா என்ன நினைக்கணும்னு தெரியல, அதை எப்படி நினைக்கணும்னு தெரியல, அதை என்ன பண்ணணும்னு தெரியல, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன மாதிரியே இருந்தாங்க. அப்போது எனக்கு ட்ரைனிங் அண்ட் சிஸ்டம் நீங்கள் நல்லா கவனமாக இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஒரு கோச், ஒரு மென்டார் தேவை. வாழ்க்கையில் நீங்கள் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோச் தேவை. எந்த இடத்த போய் நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டார் தேவை. யார் ஒருத்தவங்க கோச்சு மென்டாரோட இருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் ஜாப் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் லீட் பண்ணியிருந்தேன். என்னோடய வருமானம் கம்மி, என்னோடய லைஃப் ஸ்டைல் கம்மி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல். ஏன் அப்படின்னா நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்கள மாதிரி தான் இருக்கும். நம்மளோட சூழ்நிலை மாறணும் அப்படின்னா நம்ம வட்டாரத்தை சேஞ்ச் பண்ற ஹேபிட், யாரையுமே விட்டுட்டு போகணும்னு சொல்ல, நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆள் கூட இருந்தாதான் நமக்கு அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க வந்து எங்க பிறந்தீங்க எங்க வந்தீங்கன்னு தெரியாது, நீங்க நல்ல ஒரு ஆபீசரா, ஒரு மிலிட்ரி ஆபீசராவோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்லயோ நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரனரா ஆகணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, எண்ணம் உங்களுக்கு பொருட்களாக வடிவமைக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் வேலை அந்த எண்ணத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, அதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரை நான் பார்க்குறேன் வாழ்க்கையில் ஆசையை வந்து பார்த்திங்கன்னா பொட்டி பொட்டியாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் எடுக்க தெரியல. நீங்கள் ரியலாகவே உங்கள் குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய எண்ணங்களை வந்து பரிசீலனை பண்ணுங்க. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க, உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க நினைக்கிறது தப்பா நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிறதும் தப்பா தான் நடக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க நினைக்கிறத கரெக்டா நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி நடக்கிறது கரெக்டா நடக்கும். உங்களுக்கு எப்ப என்ன கிடைக்கணுமோ அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் தான் நீங்க எடுக்கணுமோ தவிர, அது எப்ப கிடைக்கன்றது வந்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே ஒரு நாள் நடக்கும். ஏன், நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்து இருக்கு. உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு பஸ்ல போற ஆளா இருக்கீங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க, இந்த பஸ்ல இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போய் நின்னவனையுமே கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த பஸ் வரும், நீங்க ஏறிப்பா, நீங்க தேடினீங்க அது வந்தது, நீங்க போகலாம். ஒரு டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நாள் உங்களுக்கு ஆசை டூ வீலர் வாங்கணும்னு, நீங்க ஒரு சைக்கிளோ ஒரு சின்ன வண்டியோ இல்லை யார்கிட்டயோ வாங்கி ஓட்டின்னு இருக்கீங்க. நீங்கள் ஆசைப்பட்டுக்கினே இருக்கிறதோட விளைவு உங்களுக்கு வந்து அதுக்குண்டான வேலை கிடைக்கும், அதுக்குண்டான இன்கம் கிடைக்கும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யாருனா வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை ஓட்டின்னு இருப்பீங்க, அந்த பைக்கை மாறும். ஏன்னா நம்மக்கிட்ட எது வந்ததோ அதை நம்ம மறந்துடுவோம். நம்ம நன்றி சொல்லணும், நமக்கு எது கிடைச்சாலும், நமக்கு உணவு கிடைச்சாலும் நன்றி சொல்லணும், அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும், நமக்கு சொல்லிக் கொடுக்குற குருவுக்கு நன்றி சொல்லணும். நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஆக்டிவாக இயங்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். யார் ஒருத்தவங்க நன்றி உணர்தல் அதிகமாக இருக்கோ, எல்லாருக்கும் தேங்க் பண்ணுற ஹேபிட்ஸ் இருக்கோ, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கும், நிறைய பேருக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிக்கும். ஆஸ் எ லவ்விங் பர்சன், நீங்கள் ஃபஸ்ட்டு லவ்விங் பர்சனாக பாருங்க. உங்களை யாருக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதோ 100% உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களை பிடிக்கணும், உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாலாம் கிடைக்காது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில தியாகங்கள் நீங்கள் பண்ணணும். இதை கொடுத்தா தான் இது கிடைக்குமானா, கண்டிப்பாக அப்படி தான் வாழ்க்கை டிசைனாக இருக்குது. நீங்கள் ஹெல்த்து வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், வெல்த்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 24 வயசு வரைக்கும் இதை தேடி நான் அலைஞ்சேன். நான் என்னோடய 24வது வயசில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எக்ஸாக்டாக கோச் அண்ட் மென்டார் மூலயமா இதை நான் ஸ்டார்ட் பண்ணி அவங்க சொல்லி கொடுக்குறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆரம்பித்து இன்றைக்கி என் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து கலர்ஃபுல்லான லைஃப் ஸ்டைல் கொடுப்பேன். உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு நினச்சிக்கினே இருங்க, நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு 70 வயசு கிட்ட கிராஸ் பண்ணுறாரு, ஆனால் இங்கே பாருங்க 50 வருஷம் கழித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிருக்கார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 50 வருஷம் ஆகுமா எல்லாத்துக்குமே, அப்படிலாம் இல்லை. முயற்சியும் பயிற்சியும் வேகமாக எடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும், யாருக்குமே எதுவுமே கிடைக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா உங்கள் ஆசை உங்களுக்கு நிறைவேறாமல் போகாது. கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க, இந்த கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை ப்ராப்பராக யார் ஒருத்தங்க கற்றுக்கிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் யுவர் பிரெயின் சொல்லுவாங்க, உங்கள் பிரெயினை உங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது,
நீங்க வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஏற்றிக்கிங்க. நான் ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், நான் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், நான் என்ன பண்ணுறேன்றதையும் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் என்னவோ ஆக போகிறீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளால் சாதிக்க முடியும். நம்ம ஃபேமிலி, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிலையும் போயிட்டு நம்மளோட கால்பரத்தை பதிக்க முடியும். வாழ்க்கையில் பணத்தை பற்றின கவலை இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஆர்வம் இருந்தது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா, நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் வேலை உங்களோட எண்ணங்களை சரி செய்யுங்க. எனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ, என் லைஃப்பில் என்னெல்லாம் எனக்கு நடந்ததோ, அதுக்கு காரணம் என்னோடய எண்ணங்களே. ஏன் அப்படின்னா, என் கூட யார் இருக்கணும்னு நான் என்ன நினைக்கிறேனோ அவங்க என் கூட இருக்கிறாங்க, அதனால நான் இன்னும் வளர்ந்துன்னு இருக்கேன். சேம் அதே தான் உங்களுக்கும். நீங்கள் என்ன ஆகணுமோ, உங்கள் வட்டாரத்தை சேஞ்ச் பண்ணிங்கன்னா, எனக்கு என்ன கிடைக்குதோ, நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, அதே மாதிரி ஒரு ஆளாக நீங்கள் ஆகிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பாய் பாய்.